Thank you.
Now it's a time for lighting the lamp. I would like to welcome all the dignitaries on the dais for lighting the lamp. Hey, cannot drive over me. Only now can do that. நமது கல்லூரியின் தாளாளர் அவர்களையும் எம்டியோட டாக்டர் மிஸ் விசாலா அவர்களையும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்மளை எல்லாம் கௌரவிக்க வந்திருக்கும் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் திருமிகு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களையும் வருக 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 என இருதரம் கூப்பி வரவேற்கிறேன். அதுக்கு அடுத்ததுன்னா பார்த்தா ஒருவேளை மூன்று முகம் அலெக்ஸ் பாண்டியன் கூட வரலாம். இன்றைய தலைமுறையினைக்கு சூர்யாவின் காக்கா காக்காவோ இல்லது சிங்கமோ இல்லை விஜய் அஜித் யாரோ ஒருத்தர் மனசுக்கு வரலாம். அதே வேளையில் நிஜ போலீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறவர் குறிப்பாக எனக்கு நமது சிறப்பு விருந்தினர் திரு சைலேந்திர பாபு அவர்கள். சில வருஷங்களுக்கு முன்னாடி விகடனில் அவரை பற்றி ஒரு கவர் ஸ்டோரி வந்திருந்தது. சென்டர் பேஜில் அவரை அப்படி பனியன் இது ஷா இது போட்டுட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கராத்தே இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் போஸ் கொடுக்குற மாதிரி அவர் வாழ்ந்த விதம் பட்ட கஷ்டங்கள் அடைந்த லாபங்கள் அனைத்தையும் அதில் தெரிவித்திருந்தனர். அப்பயே வந்து அவர் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் வந்துருச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ எனக்கு ஐபிஎஸ் படிக்கக்கூடிய வயது வரம்பை கறந்து விட்டதுனால் என்னால் அதுக்கு போக முடியல. ஆனால் பல பேர் அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு போலீஸ்க்கு தேர்வாயிருக்காங்கங்கிறது நான் அறிந்த உண்மை. அப்படிப்பட்ட அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இன்று நம்முடையே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருப்பதை நம்பி பெருமைப்படுகிறேன். அவரை மீண்டும் ஒரு முறை வருக வர என வரவேற்கிறேன். எந்த ஒரு காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் அந்த கல்வி நிறுவனங்கள் காம்படிஷன் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைக்காம் விதமாக நடைபெறும் விழா என்றால் அது கல்லூரியின் ஆண்டு விழாவாகத்தான் இருக்க முடியும். ஒவ்வொரு ஆண்டு விழாவும் எப்படின்னா நம்ம சின்ன வயசில் ஒரு தீபாவளி வரப்போகுது அப்படின்னு ஒரு கவுண்ட் டவுன் ஆரம்பிப்போம். இன்னும் 10 நாள் இருக்கு, கை விட, அப்புறம் புது ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு அதோட தொடர்புடைய இதெல்லாம் மனசில் எண்ணி எண்ணி அதை திருப்பி ரிப்பீட் போட்டு பார்த்து ஒரு கவுண்ட் டவுன் வச்சுருக்க மாதிரி காலேஜ் ஆனுவல் டேக்கும் நம்ம ஒரு கவுண்ட் டவுன் வச்சுருப்போம். ஒரு பக்கம் கல்ச்சுரல்ஸ்க்கு ரிகர்சல், ட்ராமாக்கு ரிகர்சல், அப்புறம் பேச்சு போட்டிகள், இதர போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் அப்படின்ட்டு ஸ்டாஃபு, நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பரபரப்பாக ஒரு 10 நாளைக்கு இயங்கிக்கிட்டு இருப்போம். இந்த நாளைக்கான் எதிர்நோக்கி காத்திருப்போம். அந்த நன்னாள் இன்று நம்மால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி கல்லூரியை பற்றி நினைக்கும்போது, ஆண்டு விழாவை பற்றி நினைக்கும்போது இந்த கல்வி இன்று இருக்கிறதுக்கு காரணமான நமது நிறுவனர்களையும் கட்டாயம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாகும். காலேஜ் ஸ்கூல் அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை உண்டு. ஒன்று எய்டட் ஸ்கூல், எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்னொன்று செல்ஃப் ஃபைனான்சிங் அன்எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா எய்டட் இன்ஸ்டிடியூஷனில் வந்து
இடம் கட்டடம் எல்லாம் வந்து நிர்வாகத்துக்கு சொந்தமாக இருந்தாலும் கூட இங்கே பணிபுரியும் போத் டீச்சிங் ஆஸ் வெல் அஸ் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆசிரியர் ஆசிரியர் இல்லாத இதர பணியாளர்களுக்கு அரசாங்கம்தான் சம்பளம் வழங்கும். ஆனால் தனியார் கல்வி நிறுவனங்கள் அப்படி இல்லை, அவங்களே வந்து சம்பளம் வந்து சொந்தமாக ஃபீஸ் வாங்கி அதிலிருந்து தான் கொடுப்பாங்க. அதன் காரணமாகத்தான் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் பள்ளிகளில் ஒன்று ஃபீஸே இருக்காது இல்லை ஃபீஸ் கம்மியாக இருக்கும், தனியார் நிறுவனங்களை கூட இருக்கும். இந்த எய்டட் ஸ்கூல் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்ததுன்னா, சுதந்திரம் கிடைத்த உடனே தமிழக முதலமைச்சராக சில காலம் கழித்து பதவியேற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு இருந்த லிட்ரஸி ரேட் அதனை பார்த்து நம்ம நாடு முழுக்க வரணும், பொருளாதார வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்றால் அதற்கு கல்வி மிகவும் இன்றியமையாதது, கல்வியை நாம் போதித்தாலே அன்றி இந்த நாடு வளர்ச்சி அடையாது வளம் பெறிய முடியாது என்ற முடிவுக்கு வந்தார். ஆனால் இருந்த மக்கள் தொகைக்கு பார்க்கும்போது இருந்த ஸ்கூல்களோட எண்ணிக்கையோ மிக மிக சொற்பம் குறைவு. ஸோ ஓவர் நைட்டில் வந்து ஸ்கூலுங்க காலேஜுங்கள்லாம் கட்டுறதுக்கு கட்டமைப்புகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அரசாங்கத்துக்கு இல்லை, அதற்கான பணமும் இல்லை. அந்த சூழ்நிலையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு யோசனையை பார்த்தார், யோசித்து பார்த்தார். நம்ம நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்க எவ்வளவோ தர்மவான்கள் இருக்காங்க, செல்வந்தர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் போய் நாம் உதவி கேட்டால் நிச்சயம் செய்வார்கள் என்ற யோசனையுடன் அந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு பல்வேறு ஊர்களுக்கு பயணம் சென்று அந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். அப்படி வைக்கும்போது அதற்கு செவிசாய்த்த பெரிய தனவான்கள் ஃபிலாந்த்ரபிஸ் அவங்கெல்லாம் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, சரிங்க தலைவரே, நாங்கள் வந்து கட்டடம் கொடுக்குறோம், கட்டி கொடுக்குறோம், இடம் கொடுக்குறோம், பெஞ்ச் டெஸ்க் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், இதர வசதிகளும் செய்து கொடுக்குறோம், ஆனால் தலைமுறை தலைமுறையாக மாதந்தோறும் வருடந்தோறும் சம்பளம் கொடுக்கணுமே, அதுக்கு எங்களால் எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும், அதற்கு உண்டான வசதி எங்களுக்கு இல்லையே அப்படிங்கும்போது தான் இந்த எய்டட் கான்செப்டே வந்தது. அதாவது நீங்கள் இடம் கொடுங்க, கட்டடம் கொடுங்க, எல்லாம் நீங்களே நிர்வாகம் பண்ணுங்கள், சம்பளம் மட்டும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற கான்செப்டில் உருவானது தான் இந்த எய்டட் ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த மாதிரி காலகட்டத்தில்தான் நமது கல்லூரியின் நிறுவனரான கலைத்தந்தையின அனைவராலும் போட்டியில் புகழப்பட்ட கருமுத்து திரு தியாகராஜர் செட்டியார் அவர்கள் அப்போ தான் வந்து சிலோன்லேருந்து, அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அவர் ஒரு பத்திரிகையாளர், இலங்கையில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து அந்த மார்னிங் ரீடர் என்ற பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்து பல்வேறு நலன்களுக்காக பாடுபட்டு தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் துயர்த்திற்கு அமைக்கப்பட்ட கமிஷனில் சாட்சி அளித்து பெரிதும் அவர்கள் வாழ்வு நலம் பெற உதவினர். பின்பு இந்தியா திரும்பிய அவர் தம்மை இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டார். மகாத்மா காந்தியிலிருந்து பண்டித ஜவஹர்லால் நேருவிலிருந்து அனைவரும் அவருக்கு நேருக்கிலேயர் அபிமுகமானவர்கள். மதுரைக்கு காந்திஜி அவர்கள் வந்து ஆடையை துறந்த போது கூட நமது நிறுவனர் வீட்டில் அவர் வந்திருக்கிறார். குறிப்பாக நமது தெற்கூர் ஸ்கூலை திரண்டி வைத்ததே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அப்போது இந்த காமராஜர் எய்டட் ஸ்கூல் கான்செப்ட் வரும்போது அப்போ வந்து அன்னைக்கு தேதியிலே வந்து ஒரு 25 மில்களுக்கு மேல் நூற்பாலைகளை வந்து அதிபதியாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் நமது கலைத்தந்தை. 10 ஜின்னிங் மில், இது தவிர அவர் கால்பதிக்காத வியாபாரங்களே கிடையாது, விஜுரா இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் துறையில் விஜுரா இன்சூரன்ஸ், இன்றைக்கு ஐசிஐசிஐ பேங்க் என அனைவராலும் அறிவக்கூடிய பேங்க் ஆஃப் மிஜரா அவரால் தொடங்கப்பட்டது அன்று, அது பின்னர் ஐசிஐசியுடன் மெர்ஜாகிவிட்டது, அந்த பேங்க் ஆஃப் மிஜரா, மிஜரா சுகர்ஸ் அப்படின்ட்டு அவர் தொடாத தொழிலே இல்லை, படாத கால் அவர் கால்படாத இடங்களும் இல்லை, அவர் பெறாத வெற்றியும் இல்லை. ஆனால் இவ்வாறு தொழில்களில் கல்வி அளிக்க வேண்டியது அவசியம் என கருதி 1956 அதாவது சுதந்திரம் பெற்ற 9 ஆண்டுகளிலேயே இந்த கல்லூரியை முதன் முதலாக ஸ்தாபிக்கிறார். இதையடுத்து அவர் ஸ்தாபித்த சில கல்லூரிகளின் பெயரை சொல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக தியாகராஜர் ஆர்ட்ஸ் காலேஜ், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தியாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சேலத்தில் பாலிடெக்னிக்,
மதுரையில் மாடல் ஸ்கூல், வசந்த நகர் கப்பலூரில் ரெண்டு ஸ்கூல், கோவில்பட்டியில் ஸ்கூல், தெற்கூரில் ஸ்கூல், இது எல்லாமே சொந்த காசில் ஆரம்பித்து குழந்தைங்களுக்கு தரமான கல்வி தர வேண்டும் என்ற ஒரு மிக நல்ல நோக்கத்துடன் அவர் செயலாற்றினார். இவ்வாறு இவர் ஆரம்பித்த கல்வி சாலைகளினால் பலன் பெற்றோர் பல்லாயிரக்கணக்கானோர். ஏன் சொல்கிறதுக்கு, நானே வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் மாடல் ஸ்கூலு, ஐ எம் அன் அனுபவியா ஆர்ட்ஸ் காலேஜ். இன்னைக்கு இந்த காலேஜுக்கு நானே செக்ரட்டரி அவங்க முன்னாடி நிற்கிறேன். இப்படி என்னைய மாதிரி எத்தனையோ பேருக்கு வந்து, எத்தனையோ குடும்பங்களுக்கு வந்து அவர் வழிகாட்டியாக திறந்தவர், திகழ்ந்தவர். குறிப்பாக வந்து சட்டத்துக்கு வித்தின் தி ஃபோர் கார்னர்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா என்னோடய ஃபாதர் வந்து அவர்கிட்ட பணியாற்றியவர். எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நிர்வாகத்தினர் குடும்பத்துக்கும் மூன்று தலைமுறையாக தொடர்பு உண்டு. எனக்கு குறிப்பாக சிஎம்டியோட கடந்த 35 வருடங்களாக நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த மாதிரி வந்து தாங்கள் மட்டும் வளராமல் தங்களை சுற்றி இருப்பவர்களையும் கைதுக்கி விடுபவர்கள் தான் நமது நிறுவனத்தினரின் குடும்பத்தினர். கலைத்தந்தைக்கு அடித்தபடியாக நமது இந்த கல்லூரியின் தாளராளராக ஆரம்பத்திலிருந்து இருந்த நமது எம்பியின் தரப்பினர் திரு கருமுத்து மாணிக்கவசம் செட்டியார், அவரும் வந்து தந்தை விட்ட பணியை மிக அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார். குறிப்பாக சொல்லணும்னா மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழகம் அமைவதற்கு மிக முக்கிய காரணியாக அவர் இருந்தார். அப்புறம் யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறம் அதோட சிண்டிகேட் உறுப்பினராக, செனட் உறுப்பினராக அவர் சீரியர் திறம்பட பணியாற்றினார். பல்வேறு பெரும் பதவிகளையும் அவர் வகித்துள்ளார். இதெல்லாம் காட்டிலும் அவர் சிறந்த நூலாசிரியர், சிறந்த நாடக ஆசிரியர், தமிழ் அறிஞர்களின் புரவலர். பல்வேறு தமிழ் அறிஞர்களை அவர் தனது அறிவிப்பை வைத்து தமிழை ஊக்குவித்து தமிழுக்கும் சைவத்துக்கும் மிக சிறந்த தொண்டரை ஆற்றினார். இந்த மாதிரி ரெண்டு பேர் விட்ட பணியை நம்ம சிஎம்டி திரு மாணிக்கம் ராமசாமி, அவர் இல்லாமல் நான் பங்கு பெறக்கூடிய முதல் காலேஜ் டே, ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ வித் மிக்ஸ் ஆஃப் ஃபீலிங், பட் ஸ்டில் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அவர் வந்து ஐஐடி கோல்டு மெடலிஸ்ட். அவர் வந்து குழந்தைங்க தன்னோட சொந்த குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிட்டார். இந்த பள்ளி குழந்தைங்களையும் கல்லூரி குழந்தைங்களையும் ஹீஸ் ஆர்ட்ஸ் ஆல்வேஸ் பீட்ஸ் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி ஒரு தரமான கல்வி வேண்டும் என்ற ஒரே காரணம் என்கிட்ட அடிக்கடி சொல்வார். நான் காலேஜ் நடத்துறது எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறதுக்காக இல்லை, பசங்க நல்ல தரமான கல்வி பெறணுங்கிறக்காண்டி தான். அதனால் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்லேயோ இதையோ எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணிக்காங்க. இது வந்து ஐ நாட் ரன்னிங் திஸ் ஃபார் ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக அவங்க சொல்லிகிட்டே இருக்கார் பல தடவை. அதனால் வந்து குவாலிட்டி அப்படிங்கிற காட் ஹேட் அதர் பிளான்ஸ். அதனால் ஆனாலும் அந்த புனித உத்தமமான தூய்மையான ஆத்மா நமக்கு என்றென்றைக்கும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார், என்றென்றைக்கும் நமக்கு துணை நிற்பார் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது, நேஷ்னல் லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேஷ்னல் லெவலுக்கு போகணும், எம்பிபிஎஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கணும், நீட்டில் நல்லா வரணும், வேணா சிபிஎஸ்ஐ அப்புறம் மாற்றுங்க அப்படின்னு தான் வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நமது நிறுவனர்களின் கனவு இருந்த காரணத்தினால்தான் பொதுவாக வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இந்த மாதிரி பிஎட் காலேஜுக்கு வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்லாம் ட்ரைனிங் இன்ஸ்டியூச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வைப்பாங்க. அப்படிலாம் வைக்காமல் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் ப்ரிசெப்டார்னு வச்சாங்கன்னா, ப்ரிசெப்டார்னா உங்களுக்கு மீனிங் தெரியும் நினைக்கிறேன், ப்ரிசெப்ட் மாரல் ஃபார் பிரின்சிபல். எ ப்ரிசெப்டார் இஸ் அ பர்சன் ஹூ கிவ்ஸ் எ ப்ரிசெப்ட் ஆர் இஸ் அ டீச்சர் ஹூ டீச்சர்ஸ் மாரல் ஆஸ் வெல் அஸ் அதர் லெசன்ஸ். அதனால தான் வந்து வெறும் பாடம் சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது, ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வியோட மகத்துவத்தை பற்றி சொல்லும்போது ஒரு குறள் என்ன சொல்கிறாருன்னா, ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவனது ஏழு மரபுக்கும் பாதுகாப்பு உடையதாகும் அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தர் கற்றுக்கிட்ட கல்வியை வந்து ஏழு பிறவிக்கு ஏழு தலைமுறைக்கு அது வந்து பாதுகாப்பாக இருக்குதுன்னா, அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டீச்சர் உங்களோட பணி எவ்வளவு மகத்தானது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கலாணி மீன்ஸ் எம்பி திரு கண்ணன் சார், சக்காரியா சார், பங்கேர சார், முன்னாள் பிரின்சிபால்ஸ், டிஎஸ்எம் பிரின்சிபால்ஸ், நல்லகிருஷ்ணன் சார், பழனியப்பன் சார், ஸ்கூல் ஹெச்என் ஸ்கூல் சார், நர்சரி பிரின்சிபால் சார்,
டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், இதர அடுத்த கல்வி நிறுவனங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், முக்கியமாக மாணவ செல்வங்கள், அவர்களின் பெற்றோர்கள், பத்திரிகையாளர்கள், விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். Excellence is not an act but a habit, says Aristotle. Pursuit of excellence with sincerity of purpose is what we at Thiagarajar College of Preceptors strive for. Our college is a standing example of what leadership with vision, commitment and discipline can achieve. Looking back at our journey of 62 years serving the cause of education, we are both happy and proud at the thought of memorable milestones we have crossed, the great strides made in every field of activity. At this juncture, we remember and thank our late chairman and managing director, Sri Monikam Ramaswami, who always took the long-term view, who was usually ethical, and who never compromised on quality, and for whom TCP was very close to his heart. It is my privilege and pleasure to present the 62nd annual report for the academic year 17-18. It has been truly a rewarding year. Admissions. 194 student teachers were admitted for the first year B.Ed. program, taking a tally of 346 for the academic year 17-18. University results. The college secured 98.3% in B.Ed. second year and 94.2% in the B.Ed. first year. Events. The academic year commenced for the second year students on 12-7-2017 and first year on August 2nd. An orientation program for parents was held. Club and association activities. Career and counseling cell. A guest lecture on school administration by Mr. J. Raghavan, Principal, Velamal Matriculation School, Thiruponam, was held on August 16. A job awareness program was organized with Mr. A. Venkatachalam of National Institute of Banking, Madurai, acting as resource person. Our orientation program on TET, conducted by the faculty team of National Institute of Banking, Madurai, for our second year students and student teachers from St. Justin's College of Education, was held on January 2nd. A series of sessions on interview skills for second year students was handled by Colonel S. Vijayaraghavan, former administrative officer, Thiagarajar College of Preceptors, from January 3rd to 8th. An orientation program on M.Ed. course was given by Dr. Kannan, Assistant Professor, Department of Education, Madurai Kamaraj University, on March 5th. Women Development Cell. As a part of Women Development Cell, Dr. Hemalatha addressed the students on the topic PCOS, a problem. A program on health awareness was conducted by Dr. B. Shantakumar, Dean, Government Medical College, Thoothukudi. A guest lecture on engendering and transforming pedagogy of education by Ms. Sugandha Ramamurthy, Associate Professor, Lady Oak College, Madurai, was held on 25-11-2017. On the eve of International Women's Day, Dr. Renuka Devi, former professor and head, Department of Linguistics, Madurai Kamaraj University, shared her academic experience with student teachers. Cultural cell. The cultural cell of the college organized the intra-college competitions named TCP Fest 2017, quiz, traditional cooking, notice board display, skit, essay writing, etc. were some of the competitions held for student teachers. The college encourages student teachers to participate in many events conducted by colleges of arts and science, colleges of education, NGOs, etc. D. Charles Babu and T. Mangalajyoti won third prize and cash award of ₹1,000 in the quiz competition conducted in the 12th Book Fair 2017. D. Charles Babu got the second prize and cash award of ₹7,000 in the essay writing, and S. Suresh Kumar won third prize and cash award of ₹5,000 in the district level cultural competition, Department of Tamil Development, Government of Tamil Nadu, conducted at our college premises on 15-9-2017. T. Kalika Devi, K. Balambiga and R. Keshavardhani bagged the first three prizes in the essay writing competition organized by the Syndicate Bank Madurai. B. Sabarishwaran won third prize in elocution organized by Nehru Yuva Kendra District Level Declamation Contest on December 12, 2017. L. Vettuchelvan won the first prize in elocution competition in Tamil Nadu Teachers Education University District Level Cultural Meet on February 1st. The list of prize winners in the intercollegiate competition organized by PSML College of Education, Sathu, were L. Vettuchelvan in elocution, Madhumati, Harikrishnan, Muthupandi, Subbulakshmi, Gauri Lakshmi in skit, Selva Priya and Sonia in eco cooking, Abhinaya Arogya Sindhya in face painting, Sivapriya Drishni, M. Gayatri in dumb charades, Priyanka Vinodini in dumb charades, Janaki Subbulakshmi, Monica Catherine, Pushpa Priya, Nagima Banu, Kartika Priya and Sangeeta in group dance,
M. Swarnambal won the first prize in elocution and R. Pavitra bagged second prize in PowerPoint development at Jastarchia 2018 competitions. K. Balambiga, K. Mangalasakti and R. Bhagyalakshmi won the All India Essay Writing Competition organized by Ramachandra Mission, Chennai. Our students participated in the Madurai Corporation Clean India Campaign competitions and Kendal Fine Arts competitions and Kurunji Kalai Edakke Vila organized by Department of Tamil, American College, Madurai. Eco Club. The Eco Club of TCT functions with an aim to make the college environment green and fertile. Activities are planned and executed in such a way to create an awareness among student teachers about the preservation of environment around us. Through Eco Club, number of samplings and stem cultivation are planted in our college campus. An awareness program on disposal of biodegradable and non-biodegradable waste was organized by Eco Club on 22-7-2017. A kite fest was organized. An innovative try of creating a kitchen garden was initiated in our college. The garden has sprouted and it consists of vegetables and greens. Consumer awareness cell. A program on consumer awareness was given by Mr. A. Kannan, Advocate, Madurai High Court. Human rights cell. A guest lecture on fundamental rights in Indian Constitution was delivered by Mr. P. Kumaran, Assistant Professor, Government Law College, Madurai. Youth Red Cross. A one-day first aid workshop for the first year student teachers was organized by Mr. Silvai Mani and Mrs. Jawahar of St. John's Ambulance, Madurai. Our faculty and student teachers have donated blood 17 times and have received a certificate of appreciation from the Government Blood Bank. A Red Ribbon Club. A program on celebrating life, curriculum imparting, peer education training was conducted by Mr. Jayapandi, District Coordinator, Red Ribbon Club. Parent Teachers Association. First Parent Teachers Association meeting was held on August 2nd for the freshers with an attendance of 145 parents. Second Parent Teachers Association meeting was held on January 12th. 50 parents graced the occasion and the office bearers were elected. Grandpa Grandma Committee. A Grandpa Grandma Committee meeting was organized on March 28th. 12 grandees of our student teachers participated in the program and shared the rich experience. Film Club was inaugurated this academic year. The objective of the club is to screen good movies with educational and social significance that kindles the minds of student teachers. A national award-winning feature film, Kutram Kadidal, Kutti, Salam for Kalam and Unnal Mudiyum Thambi was screened. 35 student teachers watched the Eknathji One Life One Mission film at Ambika Theatres, Madurai. Counseling cell. The college has a counseling cell with trained faculty members. Individual counseling to the needy are given. 15 student teachers have utilized this service in this academic year. The association meeting of a college was conducted on January 12th. 36 alumnus were present and Mr. Swaminathan, Vice President of Alumni Association, was the chief guest. Tamil Association. A guest lecture on teacher and journalism was addressed by Mr. G.V. Ramesh Kumar, News Editor, Dinamalar, on 18-11. A guest lecture on Vaguparai or Poondotama or Kalama was given by Mr. Kalagala Vaguparai Siva, PG Assistant in Tamil, MC Higher Secondary School, Madurai. A Pattimandram was organized with Mr. Thirumavalavan, former HM Government Excellence School, Sivayangai, on February 3rd. The students also participated in a Tamil Ilakkiya Peravai meeting held at Ulaga Tamuchangam premises on January 27th. English Association. 175 first year student teachers witnessed the English play Hamlet, conducted by the Department of English, American College, Madurai. A lecture on how to prepare for English language in TUP exam was given by Mr. Venkata Chalapati, former AHM MNU Jayarajanada Higher Secondary School, Madurai. 180 student teachers witnessed the English play Macbeth, conducted by Department of English, Thiagarajar College of Arts and Science. A guest lecture in integrating music in language classrooms was addressed by Mithu Ashya, Assistant Professor in Music, Pune. 50 student teachers witnessed the English play As You Like It, conducted by the Department of English, Mannar Thirumalai Nayakar College of Arts and Science, and Lady Vendermas Fan at EMG Yadava Women's College, Madurai. Mathematics Association. Mr. Jyoti Lingam, Guinness World Record holder in Magic Squares, gave a lecture cum demonstration on fun mathematics and mind games. A program on education to engage the mind of the learners through mathematical recreational games was conducted by Mr. Vences Cyril, Assistant Professor in Mathematics, Peniel Rural College of Education. An orientation on CCE was given by Mr. Saravanan, PG teacher, Thiagarajar Madurai High School, Madurai. Science Association. On the eve of International Science Day, student teachers from Department of Physical, Biological and Computer Science gave a presentation on biography of scientists. A guest lecture on embracing nature was given by Mr. B. Kaliswaran, Assistant Professor, Sri Pushpam College, Thanjavur. Dr. V. Sendil, Assistant Professor, Thiagarajar School of Management, gave a lecture cum demonstrating use of technology in education. A guest lecture on integrating smartphones in classroom teaching was conducted by Dr. A. Pondraj,
Associate Professor, Department of Computer Science, MKU. History Association. The Universal Brotherhood Day was organized by Vivekananda Kendra, Madurai on 23-9. Dr. Arun Nagendran, Associate Professor, Thiagarajar College, acted as Chief Guest. A program on Vivekananda Jayam was organized along with Vivekananda Kendra, Madurai. Dr. Vanni Rajan, former principal Vivekananda College, Thiruvengadam, gave an inspiring speech. Three student teachers participated in the Dunn Foundation Heritage Walk program to Chowdaripatti village. In the Martyrs' Day, a pledge on untouchability was taken. Kamas Association. On the eve of International Women's Day, Sales Carnival 2018 was organized. The first year students exhibited 14 stalls and sale of traditional food, cosmetics, artificial jewelry, fun games were displayed and recorded as sales of rupees 7,100. IQAC, Internal Quality Assurance Cell. The IQAC of the college helps to promote measures for institutional functioning towards quality enhancement through internalization of quality culture and institutionalization of best practices. A two-day national conference on quality education for all, a search for identity, was organized by our college on December 20 and 21st. Around 410 participants, including university professors, research scholars, student teachers, enriched the research quest. 259 articles were present. Our students contributed 115 research articles in education. Mr. Srinivas Acharalu, Assistant Professor, New Horizon College of Education, Bangalore. Dr. S.P. Denisha, Director of Women's Studies, Mother Teresa Women's University, Kodaikanal. Dr. R. Raja Govindasamy, Director, Manna Thirumalai Nayakar College, Madurai, acted as resource persons. Papers presented were published in a journal with ISSN and seminar proceedings with ISBN. 12 student teachers attended the Sindhanai Sangamam, an educational symposium organized by Asim Premji Foundation at Pondicherry University, Pondicherry, and presented the research papers. A short film titled Connecting Maths to Real Life and posters were well appreciated among the audience. Our student teachers Sabarishwaran, Vaishnavi, Tahira Sherin, Madhumati, Nishantini presented research papers in CIITR-sponsored national conference on integration of ICT in education organized by Annamalai University, Chidambaram. Sabarishwaran and Seldalakshmi presented research papers in ICSSR-sponsored national level seminar on quality education for students conducted by DDE Aragappa University, Karakudi, an international conference on curriculum and instructional designing for global education conducted by Aragappa University, Karakudi. The college will launch a new e-journal, Edu Spectra, in this academic year. All preliminary work regarding the launch has been initiated. A half-yearly newsletter imprints will document the events of the college. The soft copies of the same will be available in our facelifted website. ISO 9000-2015 surveillance audit was conducted on 23-5-2017 by Bureau Vistas Auditor. They have certified that our college fulfilled the requirements of the standard 9000-2015. One of the highlights of this academic year is our college joining hands with NCERT and DIET T. Kallupatti team for the conduct of National Achievement Survey 2017. Our first year student teachers acted as field investigators for 131 schools in Madurai district. The entire survey was monitored by a team of faculty taking the route meet followed, and a news report of the same was published in Dinamalar. As part of Department of School Education, Government of Tamil Nadu, a pass in TET is compulsory for B.A. graduates. A MOU was signed between our college and National Institute of Banking, which is a leading institute for preparing students for competitive examinations. Currently, second-year student teachers are undergoing a crash course of 75 hours duration conducted at our campus. We are confident that our student teachers will come out in flying colors in TNTET 2018 examinations. Second-year student teachers attended the 16-week school internship program in 32 different schools in and around Madurai from 1-8-2017 to 15-12-2017. First-year student teachers attended 4-week school internship program with a mini teaching workshop, lesson plan writing workshop, and visited Vallabha Vidyalaya School, Dr. Thirunyanam Primary School, and Thiagarajar Model High School in the month of February as a part of innovative school visit. Activity-based classes. Teaching involves certain skills. Activity-based classes, apart from B.Ed. curriculum, are developed by the faculty team and are offered to the student teachers. Computer classes focuses on giving hands-on training to MS Office. Educational technology classes help the student teachers to handle smart board. Language lab enhances their LSRW skills. Art and craft classes teach them the aesthetic sense, a quality required for modern teachers. Library classes make the students smell the books and enjoy its fragrance. Music classes prepare them to integrate classroom teaching with sounds of music and movement. Psychology lab classes showcase students' personality traits and introduce different tools and techniques of student testing. Physical education classes feed their psychomotor domains. Tutoring classes are conducted for students of Thiagarajar Model High School. Every first year student teacher spends about 40 hours of
one-to-one tutoring with school students. The fruits of the program was visible in the students' progress and was very much appreciated by the school management. At this juncture, it is my duty to thank the management for providing an air-conditioned meeting hall and computer lab in this academic year. Workshops, exhibitions and demonstrations. Senior teachers from Thiagarajar Model Secondary School, ANG Ammal Memorial School and Saurashtra Girls Secondary School gave an effective demonstration classes for second year students. A workshop on national disaster management awareness was held on 15-11-2017. 44 student teachers participated in an innovative teaching strategy workshop organized by TVS Teaching Academy in Madurai. 26 student teachers participated in a workshop on teaching task-based skills in classrooms organized by Madurai Seed and Kaldia School. Another workshop on art for change organized by the same organization. 190 student teachers attended the community-based engagement and skill development workshop organized by Institute of Gandhian Studies, Gandhi Museum. All the first-year student teachers participated in the one-day workshop on meditation organized by Ramachandra Mission. Student teachers participated in science and arts exhibition and organized by MKU, and a storytelling workshop and theatre workshop was organized by our faculty. An expo named Vaanga Vilayadalam was held on March 28. Independence Day, Teachers Day, Saraswati Puja were celebrated in a grand manner. On the eve of Children's Day, children were invited from Thiagarajar Model High Secondary School, Thiagarajar Nursery and Primary School and AJ School, and they gave a speech on their dream teachers. Students enjoyed cooking pongal in teams and played traditional Tamil games on January 12th. Republic Day was also celebrated in a grand manner. Extension activities. As a part of village adoption program, our college has adopted the Panayur village. An eye camp in association with Aravind Eye Hospital was organized on February 17th, and more than 134 patients were given treatment and 24 patients underwent for cataract surgery. An awareness rally on child abuse was held on August 4th, and our students participated in Swachh Bharat Mission of Vaigai River cleaning activity. A dengue awareness door-to-door campaign was flagged off by Mr. Ramesh, Assistant Commissioner, Zone 3 Madurai Corporation. Students participated in mini marathon and walkathon organized by Gun Foundation Madurai on the theme Going Forward. All first year student teachers gave their helping hands in cleaning Thirumalai Nayakar Palace, Madurai. The students participated, second year student teachers participated in the practical examinations, which was held on 23rd and 24th February. Mr. Devam, Mr. James, and Mr. Rajakani were the examiners. The students will appear for the university examinations likely in the last week of May. We are confident that this batch students will come out in flying colors in the examination, secure 100% results in this academic year and bring laurels to our institution. The placement committee of our college works 24/7 to bring top schools in Tamil Nadu to conduct campus interviews in the campus. This year, 35 schools from Madurai and other districts have made their presence for the campus. Student teachers were sent to 10 schools in Madurai for off-campus interview. Out of 150 student teachers, 110 students have opted for placement and 107 students have been placed in various schools. The maximum salary offered was ₹20,000 and the average salary is ₹15,000. As a part of faculty professional development program, an online Moodle testing training was organized by Mr. Sundar Ganesh of Thiagarajar School of Management Madurai on 6/1/2018. Our faculty members have given 27 invited talks or acted as resource persons in various colleges of education and schools in and around Madurai. They have participated in 34 workshops and training programs related to education. They have presented 42 papers in international and national seminars and conferences. Our faculty team has published 32 articles in reputed journals of the country. Dr. S. Prakash, Principal, and Sophia Messalina, Assistant Professor in Education, have published two books titled Micro-Teaching for Art Student Teachers and Micro-Teaching for Science Student Teachers. Dr. Prakash, Principal, has published a book titled Model Question Papers for B.A. First Year. Ms. Jayapriya, Assistant Professor in Biological Science, has published two books titled Content Analysis and Understanding Disciplines and Subjects. Ms. S. Anbalagan, Assistant Professor of Mathematics, has published a book titled Teaching of Mathematics. Ms. Prashita Indumati has published a book calling Quality Education. Faculty share their learning experience through the research colloquium program organized every month. Awards received by the faculty. Dr. S. Prakash, Principal, was conferred with Teaching and Research Excellence Award 2018 by GRAPS Educational Trust Chennai. Mrs. R. Kogila Devi, Assistant Professor of Education, was conferred with Bharat Jyoti Puraskar 2017 by Best Citizen Publishing House, New Delhi, for her excellent and strenuous support in teaching and nation building. Mr. K. R. Uday Kumar, Art and Craft Instructor, presented a portrait of our dynamic, inspiring CMD to our director, madam. Conclusion. For education to be complete, it must include not only the training of the intellect,
but also the refinement of the heart and the discipline of the spirit. Through explicit and implicit college-based activities, we provide conscious, relevant opportunities to enable our young learners to acquire knowledge, skills and habits of mind and heart that will develop them into confident, creative individuals as well as active, informed citizens. This annual report is much more than a statement of the college activities and achievements in the last academic year. It is a reflection of the college ethos, an expression of the conviction and the faith with which we pursue our goals and the very spirit with which we at TCP work. We work as a team to maintain and enhance the glorious traditions of this great institution and take TCP to new heights and march towards excellence in future. We are aware that excellence is never an accident. It is the result of high intention, sincere effort, intelligent direction, skillful execution, and the vision to see obstacles into opportunities. All these achievements were possible because of the commitment of all concerned, the management, teaching and non-teaching staff, and above all, the student teachers. I am particularly indebted to our president and correspondent, Mr. M. E. Ilango, Secretary, Mr. M. Ramakrishnan, Vice President HR, Mr. Nalakrishnan, Administrative Officer Finance, Mr. M. Ramakrishnan, Administrative Officer TCP, and Dr. L. Saraswati, Academic Advisor, who have penchant for decision making and who spend a considerable part of their prime time for the efficient running of the college on day-to-day basis. At this juncture, I must also thank the heads and faculties of our associated institutions, Thiagarajar School of Management, Thiagarajar Model High Secondary School, Thiagarajar Primary and Nursery School, for the immense support and cooperation in all our endeavors. I wish to conclude this presentation with a prayer to God, thanking Him for His benevolence and grace, and seeking His blessings and guidance to make our tomorrow more rewarding and more fulfilling. Thank you, one and all. Honorable Chief Guest, Dr. Sylendra Babu, faculty members and Secretary of Thiagarajar College of Preceptors, Thiagarajar School of Management, Governors Mr. Bangera and Mr. Zachariah, and Principal Ms. Selvalakshmi, and graduating class of 2018. It is my great pleasure and privilege to welcome you all today. This year marks Thiagarajar College of Preceptors' 62nd graduation ceremony. TCP was founded in 1956 by my great-grandfather, Karumuthu Thiagarajar Chettiar. My grandfather, Manika Vasakam Chettiar, served as its founder correspondent. I never had the good fortune of growing up with my grandfather, but my father would tell me stories of his many virtues as an educationalist, writer, and philanthropist. I often heard of how my grandfather translated engineering textbooks into Tamil so that a wider section of people could benefit from valuable technical knowledge. I was told that his favorite and most awaited event of the year was the annual play at Thiagarajar Model Senior Secondary School, which he wrote. He also instituted an elder brother program where students of Thiagarajar College of Preceptors each took the responsibility to mentor one student at Thiagarajar Model School for the duration of their degree. My father greatly treasured this legacy that had been passed down to him. He believed that affordable, high-quality education is the most powerful tool we have to reduce inequality and ensure that every citizen of our country has the opportunity to realize their potential and better their lives. He knew that the future of the nation lies in its teachers. Our beloved correspondent, my father, is no longer with us, but his legacy lives on. Through the educational institutions that he dedicated 40 years of his life to growing, leading, and nurturing, Thiagarajar School of Management, Thiagarajar College of Preceptors, Thiagarajar Higher Secondary Model School, Thiagarajar Nursery and Primary School, and most recently, Sri Vishalakshi Archi School for Girls. Appa's legacy lives on through the innumerable lives he touched, through the countless people he inspired, through each beautiful red brick building he built, and through every verdantly green campus he created. Most importantly, his legacy lives on through all of you. As teachers, the power you have to make an impact on this world is infinite. It is your efforts in the classrooms, laboratories, and sports fields today that will produce tomorrow's scientific inventions, technological innovations, literary masterpieces, and athletic medals. All of you have worked very hard over the past 2 years in order to enter this noble profession. And today is the celebration of your remarkable achievements.
It is my hope and belief that you will carry the founding principles of this institution with you wherever you go, and that you will act as socially responsible, spiritually inspired, and ethically inclined role models for the student committee. Speaking of role models, I would like to heartily welcome our distinguished chief guest, Dr. Sylendra Babu, Additional Director General of Police. Dr. Babu is a graduate and topper of the IPS 1987 batch. He is a lifelong learner who went on to complete his PhD in criminology. He has had an extremely illustrious and distinguished career in the police force. He has been bestowed with the Chief Minister's Medal, President's Medal, and Prime Minister's Medal for his many acts of valor, including rescuing 18 people during a bus accident and leading an armed encounter against Naxalites. Outside of his professional work, Dr. Babu is a prolific speaker and author who is passionate about motivating young minds. It is said that the mediocre teacher tells, the good teacher explains, and the great teacher inspires. Dr. Babu's dedication to inspiring young people to lead purposeful lives and his admirable efforts to support education for underprivileged make him an ideal candidate and role model for all our graduating teachers to emulate, as well as for the teachers of Thiagarajar Model School and Sri Vishalakshi Sachi School who are present here today. Thank you and each and every one of you for your presence. Congratulations to all our graduates and to your proud families. I would like to call upon our enchanting Assistant Professor of English, Mrs. Shivashankari, to introduce our chief guest. On the dais and off the dais, esteemed chief guest of this evening, beloved principal, most valued parents, cherished faculty members, and dear students, good evening all. It is indeed a beautiful evening, all of us soaked in the delight of flame of mind. At this juncture, I would like to quote a words, always remember that the present ocean is not our final destination. The best is yet to come. As the words, as his life, who is none other than our chief guest. I get an immense pleasure and honor to introduce the star of this annual day, Dr. C. Sylendra Babu, IPS, Additional General of Police, Railways, Tamil Nadu. A well-renowned and popularized police officer. He is a living inspiration. If one takes a closer look at alchemy of his achieving person, two distinct virtues pop up besides perseverance and hard work or pining spirit and willingness. He has acquired a bachelor degree in law, post-graduation in agriculture and business administration, and doctorate degree in criminology from University of Madras, Chennai. Apart from this, he was graduated as a commando in National Security Guards, Manesar, Haryana. Then he attended top-level management training program in US during 2014. He got a chance to attend a leadership training on international crime issues in USA during 2007. Our honorable guest, Dr. C. Sylendra Babu, has represented India in Asian Masters Athletic Championship in Bangkok, December 2014. He cycled 4,200 kilometers from Kashmir to Kanyakumari from 7th November 2016 to 3rd December 2016 to create awareness about Swachh Bharat. He swam 7 km in open sea from Vanathi to Tuticorin on 20th October 2015 in 3 hours 30 minutes. He was won the title Champion of Champions and received several gold medals in shooting. Then he received President's Police Medal, Prime Minister's and Chief Minister's Police Medal for his meritorious and distinguished service. Particularly, he got a medal for gallantry for armed encounter with the Naxalite in 1993. Our guest is truly a great intellect and creative personality. He has initiated many wonderful activities in coastal security places. He has recruited 500 fishermen as marine home guards. He has given training to 120 fishermen for entry into Indian Navy.
He has created marine police commandos in coastal security group. He has introduced camera-based area traffic control system in Coimbatore city. As a lover of students and youngsters, he has authored several books like Boys and Girls Be Principles of Success in Interview. Even in Tamil also, he has written so many books like Nammalum Mudiyum and 24th Por Vidigal. So, it is a great honor to have you here for this day. I hope that our joyful multitude increases with your talk and glowing presence. Thank you, one and all, for this opportunity. Thank you. And our President Madam, Valli M. Ramaswami, to receive the first copy. Next, I request our chief guest to release our students' 1-minute speech book, and Madam Vishala to receive the first copy.